Welcome to Great Students. இப்போ exercise 2.4 ல sum number 5 பார்க்கலாம். Prove the following properties. So இதெல்லாம் மூணு properties தான். ஏற்கனவே நம்ம 10 properties தனி வீடியோ போட்டுருக்கோம். அதுல இதெல்லாம் ஏற்கனவே explain பண்ணி prove பண்ணியிருக்கோம். பட் இதுல தனியா கேட்டிருக்காங்க, இதையும் பண்ணிடலாம். சரியா? அதே தான் பண்ண போறோம். வித்தியாசமா பண்ண போறதுல சேம் தான். அங்க அந்த 10 இதுல சேர்த்து பண்ணிடுவோம். இங்க தனியா question கேட்டிருக்காங்க. சரி, Z is real if and only if Z equal to Z bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இஃப் அண்ட் இஃப் ஒன்லினா எப்படி ப்ரூவ் பண்ணும்? ஃபர்ஸ்ட் இதை கண்டிஷனாக எடுத்து அதை ரிசல்ட்டாக கொண்டு வரணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இதை கண்டிஷனாக எடுத்து அப்புறம் இதை ரிசல்ட்டாக கொண்டு வரணும். அப்போ தான் இஃப் அண்ட் இஃப் ஒன்லி கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இசட் இஸ் ரியல் அப்படின்னு கொடுத்துக்க போறேன். கிவன் கண்டிஷனாக எடுத்துக்க போறேன். கிவன் கண்டிஷனாக எடுத்துக்க போறேன். அப்போ இசட் இஸ் ரியல் கிவன் எடுத்தா என்ன பண்ணுவோம்? ப்ரூவ் பண்ணும். டூ ப்ரூவ் என்ன? இசட் ஈக்குவல் டு இசட் பார். டூ ப்ரூவ் இசட் ஈக்குவல் டு இசட் பார். சரியா? இப்போ இசட் இஸ் ரியல்னா நான் என்ன அசியூம் பண்ணலாம்? லெட் என்ன? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஜீரோ ஐ. கரெக்ட் தானே? ஏன்னா ரியல் பார்ட் இருக்கும், இமேஜினரி பார்ட்ல ஒய் ஜீரோவான தான் இட் இஸ் ரியல். சரி, இப்போ நான் இதை ப்ரூவ் பண்ணுமா? டூ ப்ரூவ் ப்ரூவ் பண்ணுமா? எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இசட் ஈக்குவல் டு இசட் பார் ப்ரூவ் பண்ணும். இப்போ நான் இதில் இசட் பார் கண்டுபிடிச்சா என்ன ஆகும் பாருங்க? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஜீரோ இன்ட்டு என்ன? ஐ பதில் மைனஸ் ஐ பை யூசிங் த கான்ஜுகேட் கான்செப்ட். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னாகும் பாருங்க? எக்ஸ் மைனஸ் ஜீரோ ஐன்னு வரும். இப்போ ஜீரோக்கு வந்து பிளஸ் மைனஸ் டசன்ட் மேட்டர். பிளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் ஒன்று தான். பொதுவாக நம்ம பிளஸ் இருந்தால் ஜீரோவை எழுதுறது வழக்கம் யூஸ்வலாக. ஸோ அப்போ என்ன ஆகும்? இசட் பார் ஈக்கோடு எக்ஸ் பிளஸ் ஜீரோ ஐ, இசட் ஈக்கோடு எக்ஸ் பிளஸ் ஜீரோ ஐ. அப்போ என்ன கொண்டு வந்துட்டேன்? இசட் ஈக்குவல் இசட் பார் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதனை ஈக்குவேஷன் ஒன், ஈக்குவேஷன் டூ எனது ஃப்ரம் ஒன் அண்ட் டூ. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? Therefore, proved Z equal to Z bar. So, இப்போ ஃபார்வேர்டில் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் ரிவர்ஸில் பண்ணுவோம். ரிவர்ஸில் எப்படி பண்ணுவேன்? இதை கிவன் எடுத்துக்குவேன். எதை? Z equal to Z bar கிவன் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? Z is real ப்ரூவ் பண்ணுவோம். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன? Z equal to Z bar என்னது? Given. Z barங்கிறது given. சரியா? Z equal to Z barனா given. அப்போ நான் என்ன பண்ணும்? என்ன ப்ரூவ் பண்ணும்? இசட் இஸ் ரியல்னு ப்ரூவ் பண்ணும். இஃப் அண்ட் டிஃபன்லி வந்தால் இப்படி போத் டேரக்ஷனில் பண்ணும். அப்போ தான் கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகும். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? கிவன் எடுத்துகிட்டு டூ ப்ரூவ் எழுதுறேன். டூ ப்ரூவ் என்ன? இசட் இஸ் ரியல் ஸ்டார்ட் பண்ணுமா? கிவனை எடுத்து யூஸ் பண்ணுமா? கிவனை யூஸ் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ கிவன் எடுத்து யூஸ் பண்ணலாமா? இசட் ஈக்குவல் டு என்னது? Z bar. Z என்ன? X plus IY equal to Z bar என்ன? X minus IY. சரியா? X plus IY equal to X minus IY. இப்போ என்ன ஆகும்? இந்த plus X minus X cancel ஆகும். என்ன இருக்குன்னு அவசியம் இல்லை, என்ன இருந்தாலும் கேன்சல் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன? IY. இந்த மைனஸ் IY இந்த பிளஸ் IY ஆயிடுமா? இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. IY plus IY என்ன? டூ IY ஆயிடுமா? டூ IY ஈக்குவல் டு ஜீரோ. இதுல இருந்து என்ன அர்த்தம்? டூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஐ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ கண்டிப்பாக ஒய் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தாகும். ஏன்னா இந்த மூணு வேல்யூட ப்ராடக்ட் ஜீரோன்னு வருது. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? ஒய் ஜீரோனா இசட் என்ன ஆகிடும் பாருங்க? இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு ஜீரோ ஆகிடுமா? இப்போ இசட் என்ன இதுலேருந்து? எக்ஸட் இஸ் அப்போ ஈக்குவல் டு என்ன? எக்ஸ்ன்னே சொல்லலாம். ஐ போர்ஷன் இல்லை, ஜீரோ இருந்தால் ஐ நம்ம சும்மா காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு காமிக்கிறதுக்காக தான் ஜீரோ ஐன்னு எழுதுறதுண்டு, அதுக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது. அப்போ எக்ஸ்ன்னு எதில்? அப்போ இதுலேருந்து என்ன? இசட் இஸ் ரியல் ஆயிடுச்சா? இசட் இஸ் ரியல் ப்ரூவ் பண்ணிட்டேனா? கிவன் இதை எடுத்து இதை கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ ரெண்டு வழியிலையும் ப்ரூவ் பண்ணிட்டேன், ஃபார்வர்ட் அண்ட் ரிசர்ட். அப்போ ஆன்சர் என்ன? தேர்ஃபோர் இசட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஓன்லி இஃப், இஃப் அண்டு ஓன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார். சரியா? இசட் ஈக்குவல் டு இசட் பார். சம முடிச்சிட்டோமா ஃபைனலி? சரி, ரைட். இப்போ ஃபஸ்ட் சப்மிஷன் முடிச்சாச்சு, அடுத்து செகண்ட் சப்மிஷனுக்கு போகலாம். செகண்ட் சப்மிஷன் ரொம்ப சிம்பிள். இப்போ இது அந்த அளவுக்கு கூட ரொம்ப ப்ரூவ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் எடுத்து பண்ண ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் சப்மிஷன் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நான் என்ன அசியூம் பண்ண போகிறேன்? லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். சரியா? இப்போ செகண்ட் சப்மிஷன் ஆரம்பிப்போம். செகண்ட் சப்மிஷன் என்ன? ஆர்இ எல்எச்எஸ் எடுத்துக்கலாம். எல்எச்எஸ் என்ன? ரியல் பார்ட் ஆஃப் இசட். ரியல் பார்ட் ஆஃப் இசட் என்ன? ரியல் பார்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என்னது? ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். ரியல் பார்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் என்ன? தட் இஸ் எக்ஸ். இது ஈக்குவேஷன் ஒன்று. எல்எச்எஸ் எடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன? ஆர்எச்எஸ் ஆரம்பிப்போமா? ரைட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு இசட் பிளஸ் இசட் பார் பை டூ.
z என்ன x plus iy x plus iy plus z bar என்ன x minus iy கரெக்ட்டா x minus iy divided by 2 சரியா இப்போ என்ன ஆகும் பாருங்க plus iy minus iy cancel ஆயிடும் x plus x 2x by 2 2x by 2 என்ன that is x இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 1 and 2 பாருங்க ரைட் ஆன்சர் ஈக்குவல் ஆச்சு x x னு வந்திருக்கா அப்ப என்ன எழுதலாம் from 1 and 2 என்னது LHS is equal to RHS therefore proved என்ன ப்ரூவ் பண்ணிருக்கோம் hence proved என்ன RE of z RE of z equal to z plus z bar by 2 சரியா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாம் ரெண்டு சிமிலர் தான் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல தேர்ட் சப்டிவிஷன் ஆல்மோஸ்ட் சேம் இப்போ LHS எடுத்துக்கோ LHS ல என்ன இமேஜினரி ஆஃப் z பிராக்கெட் இங்க போடு இமேஜினரி ஆஃப் z சரியா LHS equal to imaginary part of z அப்ப என்ன இமேஜினரி பார்ட் ஆஃப் x plus iy சரியா இமேஜினரி பார்ட் ஆஃப் x plus iy எது y இமேஜினரி பார்ட் ஆஃப் x plus iy is y ஈக்குவேஷன் 1 னு வெச்சுக்கோ அடுத்து RHS பண்ணலாம் RHS என்ன that is z minus z bar by 2i z என்ன x plus iy minus z bar என்ன x minus iy x minus iy divided by 2i இத சிம்பிளிஃபை பண்ணுமா மைனஸ் உள்ள உள்ள பிராக்கெட் ரிமூவ் பண்ணா என்ன ஆகும் பாருங்க x plus iy இது என்ன minus x plus iy minus into minus plus இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க plus x minus x கேன்சல் ஆயிடும் அப்ப நியூமரேட்டர்ல என்ன இருக்கு iy plus iy 2iy ஆயிடும் கரெக்ட்டா 2iy divided by 2i இப்ப இந்த 2i 2i கேன்சல் பண்ணா மிச்சம் என்ன இருக்கு y இது ஈக்குவேஷன் நம்பர் 2 பாருங்க 1 அண்ட் 2 ரெண்டுலயே ஆன்சர் y வந்துச்சா அப்ப என்ன பண்ணலாம் from 1 and 2 என்னது LHS is equal to RHS ஒன்ஸ் ப்ரூவ் பண்ணா we can say it is proved சரியா imaginary part of z equal to z minus z bar by 2i hence proved so மூணு சப்டிவிஷன் ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ணா சரியா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுங்க அப்பதான் நாங்க எக்ஸாம் ஓரியண்டட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ